Greetings to you all. Welcome to Isuris English. Siraguviri Abdingra Symposium inno mudiyala. Idu part 3. Idile junka healthya abdingra oru task koduthirundanga. Adukku sila product ellam pillaingalukku koduthu adu ennadhu abdinu pesa vechom. இது சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதின போயம். ஸோ இப்போ உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க சரியா, அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஃபுட் ஐட்டம்ஸ் தான் சரியா, பார்த்துட்டு அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதா சரியா, அது ஜங்க் ஃபுட்டா அல்லது ஹெல்த்தி ஃபுட்டாக நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹெல்த்துக்கு அது எந்த சமயத்துலாம் உங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது, அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரியா. ஒவ்வொரு டீமும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். Point out who has to tell. அதனால எல்லாரும் ஒழுங்கா இன்வால்வ் ஆகுங்க. நாங்க தான் சொல்லுவோம், யார் இன்வால்வ் ஆகலையோ அவங்கள பார்த்து தான் சொல்லுவோம். அதெல்லாம் கிடையாது, அது வந்து எவ்வளோ இருந்தா அது வந்து இல்லை ஜீரோ. யூ பாயிண்ட் அவுட், நீங்களே பாயிண்ட் அவுட் பண்ணுங்க சார். ம்
எல்லாருக்கும் கேட்கணுமா? இதில் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், சர்க்கரை, அடுத்து சுகர். இது வந்து வறுத்த பாசி பயிர். சுவை வர்றதுக்காண்டி நிறைய இது சேர்த்துருக்காங்க. அதை பற்றி இதில் வந்து எப்படின்னா, இது வந்து நம்ம சாப்பாடு பழைய சோறுக்கு அது தொட்டுக்கிற மாதிரி இது பண்ண மொறு மொறு செஞ்சுருக்காங்க. எண்ணெயை போட்டு இதே நம்ம வீட்டில் செஞ்சோன்னா எண்ணெய் சுத்தமான எண்ணெயில போட்டு பொறிச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் ரெண்டு நாள் வர நமக்கு சாப்பிடலாம். இதில் நம்மளுக்கு வந்து 4 மாதம் அந்த மாதிரி எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிட்டா நம்மளால இது பண்ண முடியாது. நம்ம உடம்புக்கு நோய் ஏற்படும். இதே இதெல்லாம் கடையில் நம்ம கடையில் எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச பிறகு யூஸ் பண்ணுவாங்க. அது வாங்குறதுனால நமக்கு நிறைய நோய் வர்றதுக்கு இதாக இருக்கும். அதுக்கடுத்து இது நல்லதாக கேட்டாங்க. இதை வந்து எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சதுக்கு அப்படி யூஸ் பண்ணால் அது வந்து கெட்டது. எக்ஸ்பிரி டேட் கொஞ்சம் யூஸ் பண்ணால் போகாது. எக்ஸ்பிரி டேட் வேற இதில் என்ன சத்துலாம் இருக்கு? இதை வந்து இதில் மில்க் ஆட் பண்ணியிருக்காங்க. மில்க் ஆட் பண்ணாங்களா? மில்க்ல போட்டு வறுத்துட்டாங்களோ? மில்க் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னது அந்த உணவு பொருள் பேர்? ஏதோ உருளைக்கிழங்கு. இது வந்து கெட்டுவோம் இருக்கிறதுக்காக நிறைய உருளைக்கிழங்கு கெமிக்கல் சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சாப்பிட்டா பேக் வேற உண்டாகும். நிறைய இது பழைய எண்ணில் போட்டு பொறிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிளாஸ்டிக் ஒரு போடு இது உள்ள போடுறது வந்து கெட்டது. அதனால் நம்ம வீட்டில் வைக்கிற உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனால் இது பொறிச்சு அது கெட்டு போகாமல் வச்சுருக்காங்க. என்னது Thank you.
அது வந்து புரோட்டீன் வந்து இது வந்து சுத்தமாக கிடையாது, ஃபேட்டும் கிடையாது. இது வந்து சோடியம் இருக்குது, அது வந்து ரொம்ப கம்மியான 7.3 mg தான் இது சோடியம் இருக்குது. இது விட்டமின்ஸ்லாம் கிடையாது. இது வந்து அழிப்புன இந்த கெட்டுப்போன பழங்கள்ல தான் இது தயாரிக்கப்படுது. இது வந்து நம்ம உடம்பு வந்து மிக கெடுதலாக காணப்படுது. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணால் தான் இது வந்து நம்மளை வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியும், இல்லைனா வந்து கெட்டு போயிடும். இது வந்து கொடுத்துருக்க எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து குடிச்சு முடிக்கலாம், இது வந்து கெட்டு போய் நம்ம வந்து குடிக்க முடியாத நிலைமைக்கு போயிடும். அப்புறம் நம்ம உடம்பு வந்து பாதிப்படைஞ்சிடும். அடுத்து வந்து இது வந்து FSSI முத்திரைப்பட்டிருக்கு. Sports quiz. Question will be displayed on the smart TV. இப்படி உட்கார கூடாது. You have to sit separately. தனித்தனியா உட்காரு. டெஸ்ட் எப்படி எழுதுவியோ அது மாதிரி உட்காரு. அப்படி ஈவனா ஒரு ரோ அப்படி இந்த காலம் அப்படி தெரியற மாதிரி உட்காரு. பேப்பர் will be distributed. அப்படி ஒண்ணு போல இல்ல, டெஸ்ட்டுக்கு உட்காருவி இல்லமா அது மாதிரி உட்காரு. Objective type question will be displayed there. 20 question will be there. 20 கேள்வி இருக்கும் அங்கே, சரியா?
அந்த 20 கேள்விக்கும் ஆன்சர் மட்டும், க்வெஸ்சன் எல்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் யூ ரைட் த ஆன்சர்ஸ் இன் யுவர் பேப்பர். பேப்பரில் ஆன்சர் எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு பேர் எழுதிக்கோங்க, பேர் எழுதிக்கோங்க, உங்களோட டீம் நேம் எழுதிக்கோங்க மேலே. காவேரி, பொருணை, வைகை, பாலர், எந்த டீமும் நீங்கள் அதை மேலே எழுதிக்கோங்க. ஓகேவா? Which country has won women's hockey? Asian Champions Hockey 2023. Retired Tables winner, Asian Champions Hockey. Winner Nalayad Hockey. Hockey game. Winner Nalayad Hockey. A. India. B. Japan. C. China. D. Korea. Okay. Thank you.
முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த டாஸ்காக ஐடென்டிஃபை பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் இன் யா ஸ்கூல் ப்ரமைசஸ் அப்படிங்கிற டாஸ்க் செஞ்சோம். ஸோ ஸ்கூலை சுற்றி இருக்கிற இடத்துல பிள்ளைங்க போய் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதோடய பெயர்கள்லாம் நாளைக்கு இப்போ வேண்டாம். ஏமா டீம் வைஸ் ஒவ்வொரு பக்கம் நீ ஃபஸ்ட்டு ஒரு டீம் அந்த இடத்துக்கிட்ட போங்க, உள்ளெல்லாம் ரொம்ப ஓடாதீங்கன்னு அதில் நின்னுங்க. ஒரு டீம் இந்த பக்கம் வாமா. ஏன் இன்னொரு டீம் இந்த டீம் இங்கே நிற்கட்டும். மிஸ் ஏமா அந்த பக்கம் போ. அதில் பார்த்து என்னை கூப்பிட்டு சொல்லு என்ன செடின்னு. சொல்லுமா. வாதுமை மரம். கோவக்காய் கிடையாது. முடக்கருத்தங்கிறையா? இல்ல அது கொடி மாதிரில இருக்கும். இதோ தெரியல. அது பேசாம அது கேட்காம அது பக்கத்தில் அந்த பக்கம்
தக்காளி இல்ல அப்படியா இது என்ன மரம் அதில் நிற்கிறதுல அது என்ன மரம் என்னது சவுண்ட் இல்ல வாக மரம் தானே இது பேர் என்னது நோ ஐடியா இல்லையா இல்லையா ஆனா சவுண்டல் இவ்வளவு பெருசுக்கு வராதுக்கா இவ்வளவு பெருசுக்கு சவுண்டல் வராது வெளியே போய் நம்மளை சுத்தி என்னென்ன மரம் செடி கொடிகள் இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டு ஏகப்பட்டதெல்லாம் ஹாஸ்டல் வரைக்கும் உள்ளதெல்லாம் எழுதியிருக்கீங்க இல்லையா இப்ப அத ஏதாவது ஒண்ணு மட்டும் குரூப்புக்கு எடுத்து அந்த செடியையோ அந்த மரத்தையோ பத்தி இப்ப நம்ம எழுத போறோம் அந்த கையில வச்சிருக்கோம் பார்த்துட்டு வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சோ அதை எடுத்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் அதாவது ஒரு ஏ ஃபோர் ஷீட் இப்ப தரேன் லிசன் ஃபர்ஸ்ட் ஸோ அந்த பேப்பரில் அதை மிடில் ஒட்டணும் ஒட்டி முடிச்சுட்டு அந்த மரத்தை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் தகவல் அப்படிங்கிறத சைடில் லீடர்ஸ் அதை கொஞ்சம் எழுதுங்க இல்லை ஹேண்ட் ரைட்டிங் யாருக்கு நல்லா இருக்குமோ அவங்க கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வர மாதிரி எழுதியிருக்கேன் அது இன்னொரு டாஸ்க் முடிஞ்சிடும் ஓகேவா வெளியே போயாச்சு எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு புரியல ஆமாம் ஒன்று தான் ஓட்ட போகிறோம் வாதுமை மரத்துல உள்ளது எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்ப அதை பத்தி எழுதுங்க நீங்க கொஞ்சம் எழுதி முடிச்ச உடனே அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆயிடும் சரியா ஒரு பேப்பர்ல ஒட்டி இப்படி பிரிசர்வ் பண்ணி அதை வைக்கிறது சில மெத்தட்லாம் இருக்கு பூச்சி அரிக்காம அதெல்லாம் பண்ணி மேலே இன்னொரு நியூஸ் பேப்பர் வச்சு வெயிட் வச்சு அதை நல்லா காய வச்சு வைக்கிறதுக்கு பேர் வந்து ஹெர்பாரியம் சரியா அது மாதிரி இதை நம்ம பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கோம் ஓகேவா செய்யலாமா செய்யலாம் ஸ்டார்ட் அப்புறம் கருப்புள்ளி மறையும் என்ன பேரு பாதாணி பாதாணி ஓகே அதை பத்தி எழுதுறீங்களோ இங்க இந்த செடியை போய் ஒட்டல எழுதிட்டு இருக்கீங்களா அதுக்கப்புறம் ஒட்டுவீங்களா ஒட்டிட்டீங்க சரி சார் சரி சார்
தேங்க்யூ. அந்த பயட்லேயே வச்சுருங்க, நான் எடுத்துக்கிறேன். என்ன ஒட்டியிருக்கீங்க? வேப்ப மரமா? என்னது ஒட்டியிருக்கீங்கம்மா நீங்க? சீதா ஏற்கனவே எடுத்திருக்காங்கம்மா, அந்த குரூப் எடுத்திருக்காங்க. வேற ஏதாவது எடுத்துக்கிறாங்க? நான் சொல்லி தான் அனுப்புனேன், நாலு பேர் வேற வேற எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனேன். இல்ல இல்ல இல்ல, சொல்லி தான் அனுப்புனேன் இவனை விஜயசனை. என்ன வச்சிருக்கேன்னு? வேப்ப இலை வந்து கசாயம், அப்புறம் கசாயம் பண்றதுக்கு மஞ்சள் தாமரைக்கு வந்து உதவுது. அப்புறம் வேப்ப இலையில வந்து இந்த ஹமாம் சோப் எல்லாம் தயாரிக்க. மஞ்சள் காமாலைக்கு என்ன பண்ணுவாங்க? வேப்ப இலைய அவிச்சு மஞ்சள் போட்டு. மஞ்சள் காமாலைக்கா? காய்ச்சலுக்கு மஞ்சள் காமாலைக்கு பண்ண மாட்டாங்க, ஆவி பிடிப்பாங்க. சரியா? அதை பார்த்து கூட வாசி. என்ன பாயிண்ட்ஸ் டீம்ல எழுதிருக்கீங்க? வேப்ப மரத்துல வந்து கிளை முதல் வேர்கள் அனைத்து மருத்துவ குணம் வாய்ந்தது. அப்புறம் வந்து அம்மம் போட்டா வேப்ப வாதுமை மரம்?
வாதுமை மரம். இது வந்து வாதுமை மரம், இது வந்து இந்திய பாதாம் சொல்லுவாங்க. இது வந்து மலச்சரி நிலச்சரிவு உள்ள பகுதியில இருந்து ஆற்றங்கரை ஓரமாக வளர்க்கப்பட்டதுனால இது வந்து நிலச்சரி வந்து தடுக்கப்படுது. அது மட்டும் வந்து எல்லா வகை மண்ணிலையும் வளரும். மண்ணரிப்பை தடுப்பது சாயம் தயாரிக்க இதோட பட்டையும் இலையும் பயன்படுத்துறாங்க. பாக்டீரியாவ அழிக்கும் தன்மை கொண்டது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து காற்றை நல்லா தூய்மைப்படுத்தும். அப்புறம் வந்து இது வந்து சீன மக்கள் வந்து தேயிலைக்கு பதிலாக கூட யூஸ் பண்றாங்க. பீட்டா வகை மீன்களுக்கு வந்து இது பீட்டா வகை மீன்கள் வந்து இது வந்து அரைச்சி கொடுத்தா இது வந்து நல்லா விரும்பி சாப்பிட உணவாகவும் இந்த இலை வந்து அதுக்கு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.